அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி, சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி, எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி, நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி, குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. பலவாகும் பெரியவர் பதிலோ தெளிவாகும், இல்லற துறவியாய் காட்சி தரும், இல்லற துறவியாய் காட்சி தரும், சுவாமியை கண்டாலே ஞானம் வரும், சுவாமியை கண்டாலே ஞானம் வரும். தெய்வமே நாமேன அறிவோமே, நிலையான இன்பம் பெறுவோமே. மனித நிலையை கடந்த உண்மை மகானாக கண்டோம், புனித நிலையை அடைந்த உந்தன் சந்நிதி பணிந்து நின்றோம், அசரீரியாக எம்முடன் பேசும் உமை தொழ வந்தோம், அசரீரியாக எம்முடன் பேசும் உமை தொழ வந்தோம். சொரூபம் மறைத்து அரூபமான ஜோதியாக கண்டோம், மனித நிலையை கடந்த பாதம் படிஞ்சு உங்கள் ஆசீர்வாதத்தை வேண்டுறேன். நான் வந்து இப்போ சென்னையில் டாக்டராக இருக்கேன். தாம்பத்தில்லையா? சென்னையில் மிருகம்பாக்கம். நுங்கம்பாக்கமா? மிருகம்பாக்கம். மிருகம்பாக்கம் சொல்லு. டாக்டராக இருக்கேன். சொல்லுமா. கிளாஸ் கெட்டு போயிடும்பா, அதனால கிளாஸ் பேச முடியாம கெட்டு போயிடும். சென்னையில விருங்கம்பாக்கத்துல டாக்டரா இருக்கேன், கைனகாலஜிஸ்ட் நானு. ஒரு வருஷமா ரொம்ப மன குழப்பத்திலயும் கஷ்டத்திலயும் இருக்கிறேன். இதுவரைக்குமே வந்து எந்த குறையும் இல்லை எனக்கு, கடவுள் எனக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு, நிம்மதியும் சந்தோஷமாக தான் இருந்தேன். இந்த ஒரு வருஷமா ரொம்ப ரொம்ப அதாவது பல இடங்களுக்கு போறேன், நான் எப்படி என்னோட டென்ஷனை குறைச்சிக்கிறதுன்றதுக்காக இதோட என்னோட தொழிலையும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அது ஏன் சொன்னா, ஒரு வருஷம் முன்னாடி என் தம்பி இறந்துட்டான். அதாவது சடனா ஒரு நான் காலையில 10 மணிக்கு என்கிட்ட பேசினான், 10:30 இறந்துட்டான். யாரு? என்னோட தம்பி விவேக். ஆமாங்க. விவேக் தானே? ஆமா. விவேக் உங்க தம்பி தானே? அதானே அவர் தானே? ஆமாங்க. இந்த கொரோனாஸ்ல அடிபட்டு போச்சு.
கொரோனா சென்றதுமா அது ஆரம்பத்தில் அவனுக்கு கொரோனா இல்லையா? அதுதான் ஆரம்பத்தில் அதை தேவையில்லாத ஆக்கிட்டாங்க. அது இயற்கையில் வந்து விவேக்குக்கு வந்து கொரோனாஸ் கிடையாது, ஹார்ட் அட்டாக்கு தான். அந்த அட்டாக்கை வந்து அதை சரி பண்ணியிருந்தால் அது சரியாக போயிருக்கும். அதை கேர்லெஸ்ஸாக விட்டதால் வந்து விளைவு அது. சரி, அது நடந்தது. இப்போ அது நடந்து வந்து நீங்கள் அப்போவே அதை சரி பண்ணியிருக்கணும், பண்ணலை, முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் அதையே மனசில் போட்டுக்கினீங்கன்னா மற்ற காரியங்கள் நீங்கள் செய்ய முடியாமல் போயிடும். அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் செய்யுங்க, அது தப்பு இல்லை. இந்த உலகத்தில் அவர் ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்தார். நிறைய இந்த மரம் செடியை கொட்டியெல்லாம் அந்த அப்துல் கலாமனுடைய பாதையில் அவர் பயணம் பண்ணணும்ன்ட்டு நிறைய இதெல்லாம் பண்ணார். அவர் காலம் முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு நீங்கள் அவருக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை மனசார செய்யுங்க. அதை செய்துட்டு உங்கள் கடமையை செய்யுங்க. உங்களுக்கு எத்தனை பசங்க? ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். இப்போ அவங்களெல்லாம் பார்க்கணும், அந்த குடும்பத்தையும் நீங்கள் பார்க்கணும். அப்படின்னு இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் அதையே நடந்து போனதே நினைச்சிங்கன்னா மரணம் ஜனனம்ன்றது எப்படி வரும்னு சொல்ல முடியாதம்மா. காமராஜர் 10 மணிக்கு பேசின்னுக்கிறாரு, மீட்டிங்கில் பேசுகிறாரு, காந்தி ஜெயந்தி. காந்தியை பற்றி பேசுகிறாரு உலக தலைவர். அவர் காந்தியை பற்றி பேசுகிறாரு, பேசிட்டு சொல்கிறாரு, நான் உண்மையான காந்தியவாதியாக இருந்தால் என்னுடைய மரணம் காந்தி ஜெயந்தியில் தான் நடக்கணும் அப்படின்றாரு. 2 மணிக்கு இறந்துட்டார். யாருமே எதிர்பார்க்கல. அதிர்ச்சியான மரணம் அது. உலகமே அதிர்ந்து போச்சு. அவர் இறப்பு இந்தியாவே மச்சலாகி போச்சு. ஆனால் நடந்து போச்சு. அடுத்தது உலகம் ரன்னிங் ஆகாமையாக இருக்குது. அது தொடர்ந்து போய்கின்னு தான் இருக்கும். அது மாதிரி இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து நமக்கு நடக்கக்கூடாது. ஆனால் நடந்து போச்சு. நம்ம அதையே நினச்சிக்கணும், அங்கேயே நின்றுட்டோம்னா அடுத்த செயலை நம்ம செய்ய முடியாமல் போயிட்டோம். அவருடைய கொள்கைகள் நிறைவேறாமல் போயிட்டோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அடுத்தது அவர் எங்கே விட்டாரோ அதுலேருந்து நீங்கள் தொடரணும். அப்படி தொடரும் போது தான் நீங்கள் அவருக்கு செய்கிற தொண்டாக இருக்கும். அது அதை விட்டுப்பட்டு நீங்கள் அதையே யோசித்து திரும்பி 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 அந்த நினைவையே வர வச்சீங்கன்னா துக்கத்தை தான் கொடுக்கும், எந்த சந்தோஷத்தையும் கொடுக்காது, குழப்பம் உண்டாக்கிடும். அதனால் அந்த குழப்பத்தை தூக்கி போடுங்க. மரணம் நம்மளை மரணிக்க தான் போகிறோம். நம்மளும் ஒன்றும் இங்கேயே இருக்க போகிறதில்ல. அவர் மட்டும் மரணம் இல்லை, எல்லாருக்கும் மரணம். நம்ம பெற்றுக்கிறோம் குழந்தை, ஆனால் நம்ம இருக்கிறோம், நம்ம குழந்தை செத்து போதே. அது எப்படி சாகலாம்? நம்ம தானே பெற்றோம். நம்மளால் காப்பாற்ற முடியலையாத்த. ஏன் முடியல? எதுக்குன்னு எப்போது யோசித்தோமா? ஐயோ குழந்தை செத்து போச்சு, குழந்தை செத்து போச்சு, குழந்தை செத்து போ, டாக்டர்கிட்ட தூக்கின்னு ஓடுறோம். டாக்டர் என்ன பண்ணுறாரு? தாய் தாப்பன் டாக்டர்கிட்ட தூக்கி போகும்போது அந்த குழந்தைய மரிச்சலாகி போய் அவங்க மரண்டு போய் என்ன நடக்குமோன்னு டாக்டர் அவசரப்படுத்துவாங்க. டாக்டர் என்ன பண்ணுவார்? கேர்லெஸ்ஸாக இருப்பார். ஏன்? அவங்களுக்கு அனுபவம் ஆகிப்போச்சு. இப்படியே பார்த்து 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 அனுபவம் ஆச்சு. ஆனால் நம்ம குழந்தைக்கு நமக்கு முதல்ல இருக்கிறதால நமக்கு அனுபவம் இல்லை. நம்ம பயப்படுறோம், மறந்துடுறோம், டாக்டரை திட்டுறோம். இது மாதிரி அந்த உறவுகள் என்னும்போது இந்த மனம் தாங்காது. ஆனால் இந்த உறவு இல்லாத எத்தனை மரணங்கள் இந்த கொரோனாஸில் இருந்தது இந்த 1 வருஷத்தில். யாரை பற்றியாவது நம்ம யோசித்தோமா? எல்லாரும் உயிர் தான், எல்லாரும் உடல் தான். யாரை பற்றியுமே நம்ம யோசிக்கல. ஆனால் நம்ம உறவை பற்றி மட்டும்தான் நமக்கு முக்கியத்துவம் தெரியுது. இதுதான் பந்தம்ன்றது. இந்த பந்தத்திலேருந்து வெளியே வரணும். நம்ம வெளியே வந்தோம்னா தான் நம்ம அடுத்த காரியங்களை செய்ய முடியும். ஏன்னா நம்ம வந்ததுக்கு இந்த உலகத்தில் எதையாவது செய்துட்டு போனோம். இப்போ விவேக் வந்தார், விவேக்கு தெரு வச்சுட்டாங்க. இப்போ அவர் விவேக்கு வந்து சினிமாவில் சேரும்போதோ இல்லை சினிமாவில் நடிக்கும்போதோ அவர் கம்பெனியில் வேலை சினிமாவில் நடிக்கிறதுக்கு முன்னே வேலை செய்தார். வேலை செய்யும் போதோ நமக்கு ஒரு தெருவில் பேர் வைப்பாங்க, முதலமைச்சர் வைப்பாருன்னு தெரியுமா? யோசித்திருப்பாரா? ஏன் வச்சாங்க? அவர் செய்த செயலுக்காக வச்சாங்க. அப்போது அவர் செய்த செயலுக்கு அந்த தெருவுக்கு ஒரு பேர் வச்சாங்க. இன்றைக்கி அந்த தெருவுக்கு அந்த பேர் இருக்கும்போது விவேக்கு பேர் நினச்சி போச்சு. அப்போ நம்ம என்ன செய்தால் நம்ம பேர் நினைக்கும்? நம்ம அதை யோசிக்கணும். அப்போ நம்ம அதுலேருந்து வெளியே வரணும். வெளியே வந்தால் தான் நம்ம அதெல்லாம் செய்ய முடியும். அது மாதிரி நீங்கள் அந்த துக்கத்துலேருந்து வெளியே வாங்க. உங்கள் செயலை நீங்கள் செய்யுங்க. உலகத்துக்கு உங்களால் என்ன நன்மை செய்ய முடியும் அதை செய்யுங்க. அதுதான் உங்கள் நீங்கள் பிறந்ததுக்கு அர்த்தம். அதெல்லாம் கண்டினியூஸாக செஞ்சுட்டாயா இருக்கேன். அந்த என்னோட கடமைகளையும் இதையோ நான் வந்து இது பண்றதில்ல. ஆனா வந்து இந்த மனசு ரொம்ப நிக்காதம்மா, நிக்காது. ஏன் சொன்னா அதுதான் நேத்து கூட கிளாஸ்ல பேசும்போது நான் சொன்னேன். ஆண்களினுடைய மனம் இருக்குது, பெண்களுக்கும் மனம் இருக்குது. ஆண்களினுடைய மனம் சூரிய மாதிரி, பெண்களினுடைய மனம் சந்திர மாதிரி. சந்திரன் ஏன் பெண்களினுடைய மனம் சந்திர மாதிரினா சின்ன சின்ன விஷயத்த கூட கண்ணில் தண்ணி வந்துடும்.
சின்ன சின்ன விஷயத்தை கூட பயம் வந்துடும், சின்ன சின்ன விஷயத்தை கூட தோண்டு போயிடுவாங்க. ஆனால் ஆம்பளையினுடைய மனம் வந்து கொஞ்சம் தைரியமாக இருக்கும், பார்க்கலாம் போக்கும் நடக்கட்டும் பார்க்கட்டும் அப்படின்ற ஒரு தைரியம் வரும். அதனால் அந்த சூரியன் நாங்கள் இதை சந்திரன் நாங்கள் இதை சூரியனாக ஆக்கணும், பெண்களுடைய மனசையும் சூரியனாக ஆக்கணும்னா இந்த பாதையில் பயணம் பண்ணவங்களுக்கு அந்த துக்கம் வராது. அந்த துக்கத்தில் இயற்கை மரணம்ன்றது இயற்கை தானே அப்படின்றது நம்ம மனசே நமக்கு பதில் சொல்லும் போது தான் நம்ம எடுப்போம். 1000 பேர் வெளியே வந்து சொன்னால் கூட நம்ம மனசு கேட்காது, அவங்களுக்குன்னா அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க, என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும், என் துக்கம் எனக்கு தான் தெரியும் தான் நினைக்குமே தவிர சரி அவங்க சொன்னதுன்னு கேட்காது மனசு. ஆனால் என் மனசு எனக்கு பதில் சொல்லும் போது ஆமாம் இதுதான் சரியில்லை அப்படின்னு நானே எடுத்துப்பேன். அது மாதிரி நீங்கள் ஒரு பாதையை நோக்கி பயணம் பண்ணுங்க, அந்த பாதை சரியான பாதையில் போங்க, உங்கள் மனசுலேருந்து அந்த குழப்பமெல்லாம் போயிடும், தெளிவாக இருப்பீங்க, நல்லதை இந்த உலகத்துக்கு செய்வீங்க. நன்றிங்க. நன்றிம்மா.